ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டிசைன் கோலம் பாருங்கள். ரொம்ப ஈஸியான கோலம் தான், எல்லாருமே போட முடியும். ஆடி வெள்ளியெல்லாம் வருதும் இல்லை, சின்ன வாசலாக இருந்ததுன்னா நமக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க, எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். மூணு ரெண்டு இடப்புள்ளி, அவ்வளோதான் புள்ளி, வேறு எதுவும் புள்ளி கிடையாது. இதில் சின்ன ஒரு இது நடுமயத்தில் அடுத்தது இதுக்கு பக்கத்தில் இதே மாதிரி இன்னொன்று, இதே மாதிரி இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக. இப்போ அடுத்தது இதை ரவுண்ட் பண்ண போகிறோம். நான் கம்பியாக ரவுண்ட் பண்ணாமல் ஒரு சின்ன சின்ன டாட்டாக அதை ரவுண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வித்தியாசத்துக்காக. இதில் லைட்டாக ஒரு மஞ்சள் கலரும் கொடுத்துருக்கோம், அழகுக்காக தான் கொடுத்துருக்கோம். அந்த உள் பக்கத்தில் ஒரு மஞ்சள் கலர், அது உங்களோட கற்பனைக்கு தகுந்தபடி நீங்கள் என்ன வேணால் கலர் கொடுத்துக்கலாம், இல்லை கொடுக்காமலும் இருக்கலாம். இப்போ அடுத்தது இதுக்கும் கீழேயே இன்னொன்று போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் இப்படி ஒரு வளைவு மாதிரி பண்ணி இப்படி ஒரு டிசைன் போட்டுக்கலாம். மேலே இருக்க புள்ளிய, மேலே இருக்க கோடு, சாரி. இப்போ அடுத்தது இதை ஜாயின் பண்ணிப்போம். இங்கேருந்து ஒரு கம்பி போய் ஒரு ரவுண்டாக, இதுக்கு நடுமையத்தில் ஒரு சின்ன ரவுண்ட் பண்ணி ஒரு பூ மாதிரி போட்டிருக்கோம். இந்த டிசைனும் நம்ம கற்பனைக்கு தகுந்தபடி வேறு மாற்றி நம்ம போட்டுக்கலாம்.
இப்போது இதுக்கு கீழே ஒரு சின்ன சின்ன ரவுண்டு. இந்த இடத்துல கொஞ்சம் ரெண்டு பக்கமும் இடம் விட்டுட்டு நம்ம போட்டிருக்கோம். இந்த இடம் ஃபுல்லாக போடாமல் இந்த ரெண்டு கம்பியும் சும்மா இருக்குது. இப்போ இதில் இடையில் ஒரு டாட்டு. லைட் கலரில் அந்த இது போட்டிங்கன்னா, டார்க் கலரில் டாட்டு வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை டார்க் கலரில் அந்த வளையம் போட்டிங்கன்னா லைட்டு கலரில் புள்ளி வைங்க, பார்க்குறதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த நடுமையத்தில் ஒரு சின்ன ரவுண்டு. இந்த ரவுண்டில் நம்ம வேறு ஏதாவது பிடிச்ச கலர் கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுக்கலாம். இல்லை ஒரு சின்ன ரவுண்டு போட்டுக்கலாம். இதோடு நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி போடலாம். வேறு கலர் கொடுத்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். அந்த இதில் வந்து வேறு கலர் கொடுத்து போட்டிருக்கேன் நான். இதான் ரொம்ப சிம்பிளான கோலம்தான். போட்டு பாருங்கள், லைக் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.